ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. அந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சற்று முன் வந்து முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன தகவல் எட்டந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீண்டும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை மருத்துவமனையை கல்லூரி மாணவர்களுக்கு விடுதியில் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்தாங்க. 277 பேருக்கு சிகிச்சை எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சை எடுத்ததில் அதில் சென்னை மருத்துவமனை கல்லூரிகள் 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தவிர நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இப்போ மீண்டும் வந்து கொரோனாங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே இப்போ புதுசாக வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னை ஐஐடியில் சொன்ன மாதிரி 11 பேத்துக்கு வந்து கொரோனா தொற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க. 277 பேத்துக்கு சிகிச்சை எடுத்திருக்காங்க, பரிசோதனை பண்ணி இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 11 பேர். இன்னும் வந்து உறுதியான முடிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ அதுங்காட்டி நீங்கள் மீண்டும் மக்கள் எல்லாம் வந்து முகக்கவசம் அணியறது எல்லாமே கட்டாயப்படுத்திக்கோங்க. அதேமாதிரி எங்கே போனாலும் மாஸ்க் சானிடைசர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் ஷேர் பண்ண வந்தேன். இது மாதிரி கொரோனா அப்டேட், ஸ்கூல் அப்டேட், காலேஜ் அப்டேட், எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய், பீ வேர்.